ஸோ இன்றைக்கி நமக்கு நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கிறதும் நிறைய மக்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கியூஆர் கோடு. பட் இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போகிற இடத்துல ஈவன் பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே கியூஆர்னு ஒன்று வந்துருச்சு. அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணுறோம், அதுக்கான பேமெண்ட்டை நம்ம பண்ணிடுறோம். ரொம்ப ஈஸி ஆக்சஸாக இருக்குது. அப்போ மக்களுக்கு இவ்வளோ ஆக்சஸ் ஈஸியாக இருக்கிற இடத்துல தான் எப்போவுமே ஒரு பெரிய க்ரைம் நடக்கும். ஸோ அப்போ கியூஆர் கோடு வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதில் நடக்கக்கூடிய ஸ்கேம் அண்ட் அதுலேருந்து நம்ம எப்படி மெடிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், கியூஆர் அப்படிங்கிறப்ப குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ ஜென்ரலாக நம்ம எங்கே போனாலுமே ஒரு சின்ன விஷயம் வாங்குகிறோம் அப்படின்னாலும் பேமெண்ட் பண்ணணுன்னா, இப்போ முன்னாடிலாம் பார்த்தோன்னா நம்ம பேமெண்ட்டுக்கு அமௌண்ட் எடுத்துகிட்டு போவோம் ஏடிஎம்லேருந்து. பட் இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போகிற இடத்துல ஈவன் பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே கியூஆர்னு ஒன்று வந்துருச்சு. அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணுறோம், அதுக்கான பேமெண்ட்டை நம்ம பண்ணிடுறோம். ரொம்ப ஈஸி ஆக்சஸாக இருக்குது. அப்போ மக்களுக்கு இவ்வளோ ஆக்சஸ் ஈஸியாக இருக்கிற இடத்துல தான் எப்போவுமே ஒரு பெரிய க்ரைம் நடக்கும். ஸோ அப்போ இதை டார்கெட் பண்ணி நிறையா ஹேக்கர்ஸும் நிறையா சைபர் கிரிமினல்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கியூஆரை வச்சு எப்படி மக்கள்கிட்டருந்து பேமெண்ட்டை வாங்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்களை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த கியூஆரை பற்றி தெரியாமல் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதை பற்றின ஒரு பெரிய நாலேஜ் இருக்காது, நம்ம அமௌண்ட் அதில் விட்டுருவோம். இல்லை நம்ம பற்றி நிறைய டீட்டெயில்ஸையும் விட்டுறலாம். இல்லை ஹேக்கர்ஸ் நம்மளை எங்கே ரீடைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அங்கேயும் ரீடைரக்ட் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த கியூஆரில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கியூஆர் அப்படிங்கிறது குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு. ஸோ அப்போ அதில் வந்து நம்ம எய்தர் நம்ம ஒரு கண்டென்ட்டை வைக்கணும் அப்படின்னாலும், கண்டென்ட் இன் த சென்ஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேர்டை இல்லை ஏதோ ஒரு கண்டென்ட்டை வந்து ஒருத்தவங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த கண்டென்ட்டு பெருசாக இருக்குது, அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணால் அந்த கண்டென்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிங்க அப்படின்னா, ஒரு பெரிய கண்டென்ட்டை கூட அந்த கியூஆருக்குள்ளே வச்சிடலாம். யாரெல்லாம் ஸ்கேன் பண்ணுறாங்களோ அந்த கண்டென்ட் அவங்களுக்கு வரும். இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டோட உள்ளே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து காமிக்கணும். அந்த வீட்டு முன்னாடி ஒரு ரெண்டிங்க்கு விடுறீங்க, அப்போ அந்த வீட்டு முன்னாடி ஒரு கியூஆர் வச்சிடறோம். அந்த வீட்டோட ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கியூஆர்லேயே பார்க்குற மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பண்ண முடியும். அது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், பெரிய ஸ்கேம்னு இதில் என்ன நடக்குது, இது நல்ல விஷயத்துக்காக தானே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா, அது மட்டும் இல்லை ஒரு சில இடத்துல கியூஆர் வச்சுருப்பாங்க. இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அந்த ஆப்லேருந்து உங்களுக்கு நிறைய கிரெடிட் பாயிண்ட்ஸ்லாம் வரும். அதை வச்சு நீங்கள் நிறைய இடத்துல ரெடீம் பண்ணிக்கலாம், மீன்ஸ் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலான்ட்டு கியூஆரை கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே நம்ம வந்து ஆப் ஏதாவது டவுன்லோட் பண்ணோன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்தோ இல்லை ஆப் ஸ்டோர்லேருந்தோ டவுன்லோட் பண்ணோம். ஸோ கியூஆர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இருக்க பெர்மிஷனால் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட போகிறக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் அதில் PDF வைக்கலாம், கான்டாக்ட்ஸ் வைக்கலாம், இந்த மாதிரி நிறையா வைக்க முடியும். ஸோ இப்போ இதில் ஸ்கேம்னு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, கியூஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பேமெண்ட்டை நம்மக்கிட்டேருந்து ஒருத்தவங்களுக்கு அனுப்புறக்காக மட்டும்தான் அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணோம். ஆனால் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கியூஆரில் ஒரு பேமெண்ட்டை ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 50,000 பேமெண்ட்டோ இல்லை 10,000 பேமெண்ட்டோ நம்ம ஸ்கேன் பண்ணோன்னு நம்மளோட அந்த ஆப்பில் காட்டும். லைக் நம்மளோட கூகுள் பேவாக இருக்கட்டும், ஃபோன்பேவாக இருக்கட்டும், ஆப்பில் காமிக்கும். அவங்க கால் பண்ணுறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் நீங்கள் வந்து இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு 50,000 பேமெண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும், நீங்கள் வேணால் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் அப்படிம்பாங்க. நம்ம யூஸ்வலாக ஸ்கேன் பண்ணுவோம், 50,000 வந்து நின்றோம். அப்போ நம்ம என்ன நினப்போம், ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீடுன்னு கொடுத்து அதில் வந்து நம்மளோட பின் நம்பர் கொடுத்தோன்னா பேமெண்ட் நமக்கு வந்துடும் நினச்சிட்டு நம்ம பின் நம்பர் கொடுப்போம். ஆக்சுவலாக வந்து கியூஆரோட சினாரியாவே பேமெண்ட்டை சென்ட் பண்ணுறக்காக மட்டும்தான், எப்போவுமே பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறக்காக கியூஆரை யூஸ் பண்ணவே முடியாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஒரு பேங்க்கும் ஒரு கியூஆர்னு இருக்குது, டிஃப்ரெண்ட்டான கியூஆர் இருக்குது அப்படிங்கிறப்ப அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய இடத்துல யூபிஐன்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த டெக்ஸ்ட் கொடுத்தாலும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டைனமிக்காக கியூஆர் வந்து ஜென்ரேட் ஆகும். எப்போவுமே ஒரு ஸ்கேன் பண்ணுறப்ப நீங்கள் கியூஆரில் ஒரு 3-dot ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸை தான் வந்து கியூஆரோட ஸ்கேனர் வந்து ரெகக்னைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த கியூஆரில் இருக்கிற அல்காரதம் உள்ளே இருக்க கண்டென்ட்டை வந்து ரீட் பண்ணும். ஸோ அப்போ வந்து இந்த கான்செப்டை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு, எப்போவுமே வந்து ஒரு கியூஆரை ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது எங்கே ரீடைரக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பார்க்கணும். அண்ட் அது வந்து பேமெண்ட்டை ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை நம்ம சென்ட் பண்ண போகிறீங்களா, இந்த ஆப்ஷனை பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து ஏதோ ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆப் உண்மையாலுமே ஜென்யூன் ஆப் தானா இல்லை கியூஆரில் ஏன் அதை கொடுத்துருக்காங்க, அதை நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை ஏதோ ஒரு யூஆர்எல்ல உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த யூஆர்எல்ல உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க, உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும், அதை ரெடீம் பண்ணிக்கிங்க, இல்லை கூப்பன் ஆட் ஆகும்,
இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா இதிலிருந்து கொஞ்சம் நம்ம வந்து செக்யூர் ஆகிக்கணும். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா மோரோவர் கியூஆரில் இருக்கக்கூடிய ஸ்கேம்லேருந்து நம்ம நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம். ஸோ இப்போ கியூஆர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஆக்சுவலாக கியூஆர் வந்து உங்களுக்கு வந்து நிறைய எந்த மாதிரி சிம்பிளில் வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம ரவுண்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பேர்டோட லோகோவில் இருக்கலாம், இல்லை ஒரு சில ஆஃபீஸில் ஆஃபீஸோட லோகோவில் வச்சுருப்பாங்க. அப்போ எப்படி டிஃப்ரெண்ட் கியூஆர் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கியூஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணாலும் மாற்றிக்கலாம், எந்த டிசைனில் வேணாலும் மாற்றிக்கலாம். பட் அந்த கியூஆரோட ஸ்கேனர் எதை ரெகக்னைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எப்போவுமே ஒரு கியூஆரை நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க நமக்கு ஒரு ஹியூமனாக ரீட் பண்ணுறப்ப ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், எல்லா கியூஆரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் தெரியும். பட் நான் வந்து இப்போ ஒரு கியூஆரை ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப, அந்த கியூஆர் ஜென்ரேட் பண்ணுறப்ப உங்களுக்கு மேலே கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து டைனமிக்காக அந்த கியூஆர் மாறிக்கிட்டே வரும். அப்போ மாறினதுக்கப்புறம் அந்த கியூஆர் யாராவது ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்கேனரில் அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணால் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ரெகக்னைஸ் ஆகிறதே அந்த கியூஆரில் இருக்கக்கூடிய ஒரு 3 பாக்ஸ் வந்து ரெகக்னைஸ் ஆகும். அதை தான் அந்த கியூஆரோட ஸ்கேனர் தேடும். ஸோ தேடி அதை வந்து பின் பாயிண்ட் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஓகே அது வந்து கியூஆர் அப்படிங்கிறத அந்த ஸ்கேனருக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அதுக்குள்ளே இருக்க அல்காரதம் என்ன பண்ணும், அதுக்குள்ளே இருக்க இன்டெப்த் கண்டென்ட்டை நோட்டீஸ் பண்ணும். அதில் இருக்கக்கூடியது வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட்டாக, அதில் இருக்கிற ஃபைலாக, இல்லை ஆப்பா, இல்லை எங்கேயாவது அவங்கள ரீடைரக்ட் பண்ணுமா, இல்லை ஏதாவது டவுன்லோட் பண்ணுமா அதிலிருந்து, இந்த மாதிரி விஷயங்களை அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த கியூஆரில் இருக்கக்கூடிய ஸ்கேனரில் இருக்க அல்காரதம், இது வந்து ஒரு ஜென்ரேட்டர். அப்போ இது ரெண்டுக்கும் லிங்க் ஆகும். ஸோ லிங்க் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த என்ன பண்ண வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பண்ண வைக்கிற ஆப்ஷன் அங்கே நடக்கும். இது 2 டெக்னிக்கலாக இருக்கும். நீங்கள் இந்த கியூஆரை வந்து இப்படி தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து அது எப்படி யூஸ் பண்ணணும், கரெக்டான விதத்தில் எப்படி யூஸ் பண்ணணும், ப்ளஸ் அதில் என்னெல்லாம் தவறுகள் நடக்கும், நம்ம அதிலேருந்து எப்படி ரெக்டிஃபை ஆகிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே மோரோவர் நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். தேங்க்யூ.